ஹலோ யஸ் வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஹாஃப் சைடில் வந்து டாமினண்ட்டாக பேட்டிங் ஆடுறது, எப்படி வந்து மேக்ஸிமம் ஹாஃப் சைட்லேயே ரன் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி பேட்ஸ்மென் வந்து லெக் ஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஹாஃப் சைட் தான் வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த வீக்னஸ் அவாய்ட் பண்ணி இல்லை வந்து அந்த ஹாஃப் சைடில் அடிக்கிற அந்த ப்ராக்டிஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் த பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஆஃப் சைட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணாலே போதும். லெக் சைடு அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நேச்சுரலாகவே வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் போதும். விக்கெட் ரொம்ப அன்சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் கிடையாது. இது வந்து நீங்கள் நேச்சுரலாக ஆடலாம் அண்ட் விக்கெட் போகிறதுக்கான சான்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஸ்டான்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே கார்டு எடுக்கிறது வந்துட்டு லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துகிட்டு டோவை வந்து லெக் ஸ்டம்பில் வைக்கணும். அதாவது நம்ம யூஸ்வலாக பால்ஸ் ஆஃப் தி ஃபீட், அதாவது நம்மளோட காலில் சென்டர் அந்த பார்ட்டு தான் வந்து எடுக்கிற கார்டு மேலே நிற்போம். பட் ஹாஃப் சைடில் ஆடணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் நிறையா ஆட வேண்டிய ஸ்பேஸ் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணணும்னா லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துகிட்டு டோவை வந்து லெக் ஸ்டம்ப் கார்டு மேலே வைக்கணும். பால்ஸ் ஆஃப் த ஃபீட் வைக்காமல் டோ வந்துட்டு எடுத்த கார்டு மேலே நின்னிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்கன்னா லெக் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, ஆஃப் சைடில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் சைடில் ஆடுறதுக்கு நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இது யூஸ் ஆகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேட்ஸ்மேன் வந்துட்டு பேட்டை வந்து இந்த பேட்டோட ஃபேஸை வந்துட்டு தரையை ஃபேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஷாட்ஸ்லாம் ஈஸியாக ஆடுவோம், அதாவது ஸ்ட்ரைட்டில் ஆடுறது இதெல்லாம் ஈஸியாக ஆடுவோம். அதே இது கவர்ஸில் போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கும், அதனால் ஹாஃப் சைடில் ரன் அடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக இவ்வளோதான் இந்த ஓப்பன் பண்ணி வைக்கணும். பேட்டோட ஃபேஸ் வந்துட்டு பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி பேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஹாஃப் சைடில் அடிக்கிறதுக்கான அந்த ஒரு இனிஷியல் பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி ரிஸ்ட்டு வந்துட்டு லாக் ஆகாமல் ஃப்ரீயாக ஹாஃப் சைட் ஷாட்ஸ் வரும். ஸோ லெக் ஸ்டம்பில் நின்றுட்டு ரிஸ்ட் பொசிஷன் வந்துட்டு டிலேஸாக திருப்பி பேட்டோட ஃபேஸ் வந்துட்டு பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆஃப் சைடில் ஆடுற மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்னேன் இந்த ரெண்டு பாயிண்ட்டோட சேர்த்துன்னு ஒரு சின்ன பேசிக்கான விஷயம், அதாவது பேக் லிஃப்ட்ன்றது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம். அதை யூஸ்வலாக வைக்காமல் ஹாஃப் சைடில் ஆடுறப்போ கொஞ்சம் ஃபைன் லெக்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹாஃப் சைடில் ஆடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு பேசிக்கான விஷயம் தான், கார்டு வந்துட்டு லெக் ஸ்டம்பில் எடுத்துகிட்டு கரெக்டாக டோ வந்து லெக்கில் வச்சுருக்கணும், அதுக்கப்புறமா கிரிப்பு வந்து பண்ணும்போது பேட்டோட ஃபேஸ் வந்து பாயிண்ட்ஸில் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் பேக் லிஃப்ட் வந்துட்டு ஃபைன் லெக்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாண்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஆஃப் சைடில் ரன்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் எப்படி வந்து பேட்டிங்கில் ஆடுறது அப்படின்றத நான் சின்னதாக எப்படி ஆடணும் அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் என்னோட பொசிஷன் ஹெட் பொசிஷன் சரியாக இல்லை, என்னோட லெக் மூமெண்ட் சரியாக இல்லைன்றதோட நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் என்ன, நான் பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்னென்ன கரெக்டாக எடுத்துக்க முடியுன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எப்படி ஆடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான். நீங்கள் வந்து லைக் நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டு இப்படியும் என்னால் ஆட முடியும், நான் வந்து இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணால் என்னால் ஆஃப் சைட் டாமினண்ட்டாக ஆட முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிலீஃப் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் இந்த ஆஃப் சைடில் ஆடுறதை ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம லெக் சைடில் எப்படினாலும் ரன் ஸ்கோர் பண்ணிவிடுவோம், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சைடே வந்து ஆஃப் சைட் தான். ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணி இதில் நான் சொன்ன பாயிண்ட்டை நெட்ஸில் நிறையா இம்ப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைக் ரெண்டு சைடும் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து போட்டாலும் லெக் சைடில் அடிச்சிட முடியும். பட் ஹாஃப் சைடில் வந்து அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ரெண்டு சைடும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், உங்களோட ரன்னோட ரன் ஸ்கோரிங் அந்த எபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.